மக்காவில் உம்ராவின் போது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் பாரத் ஜோதா யாத்திரை போஸ்டரை காட்டிய இந்திய இளைஞர் மக்காவில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜான்சிக்கு அருகில் உள்ள நிவாரி மாவட்டத்தில் வசிக்கும் 26 வயதான ராசா கத்ரி என்பவர் காங்கிரசின் தீவிர ஆதரவாளரும் பாரத் ஜோதா யாத்திரையை ஆதரிக்கும் அட்டையை புனித காபாவில் காட்டியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மக்காவில் உள்ள காபாவிற்கு முன்பாக அவரது புகைப்படம் சமூக ஊடகங்களில் வெளிவந்த 2 நாட்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமிய புனித தலங்கள் உட்பட சவுதி அரேபியாவில் எந்த வகையான கொடி அல்லது பலகைகளை காட்சிப்படுத்துவது சட்டவிரோதமான செயலாகும். சவுதி அரேபியா விதிகளை பற்றி அறியாமல் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்களில் புகைப்படங்களை வெளியிடுவதன் மூலம் இந்தியர்கள் சில சமயங்களில் சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் கடுமையான சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். இந்திய துணை தூதரகமும் ஹராம் பகுதிக்குள் எந்த வகையான கொடியை காட்ட வேண்டாம் என்றும் தரையில் காணப்படும் பொருட்களை எடுக்க வேண்டாம் என சக நாட்டு மக்களுக்கு பலமுறை எச்சரித்துள்ளது. கவனிக்கப்படாத பொருட்களை எடுத்து செல்வது மற்றும் ஏதேனும் கொடி அல்லது பலகையை காண்பிப்பது அதிகரித்து வருவதால் உள்ளூர் விதிகளுக்கு இணங்குமாறு தூதர்கள் இந்தியர்களை வலியுறுத்தி வருகிறார்கள். இந்தியாவிலிருந்து உம்ரா யாத்ரீர்களின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்து வருகிறது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த உள்ளூர் விதிமுறைகளை பின்பற்றவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.